அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன் எஸ் நியூஸ் நான் விஜய் விஜய் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப பயங்கர ட்ரெண்டிங் சொல்லலாம் இந்த கொரோனா டைமில் பயங்கர பாதிப்படைஞ்சாலும் ரொம்ப குதோலகமாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரே ப்ரோக்ராம் நம்மளோட பிக் பாஸ் அதுலேயும் சீசன் ஃபோர் பயங்கர பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் காம்படிட்டர் ரொம்ப கண்டன்ட்ரு வந்து சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்காரு ஒரு கேம் பிளான் பயங்கரமாக பிளான் பண்ணுறார் ஸ்ட்ராட்டஜி வைஸ் சூப்பர் ஆல்வேஸ் அ வின்னர் ஸ்ட்ராங் கன்டென்ட்ன்னு சொல்லலாம் இட்ஸ் தென் நம்மளோட பாலாஜி முருகதாஸ் ஒரு ஹேன்சமான ஒரு மேன் அண்ட் சூப்பர் மாடலாக இருந்து பிக் பாஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு என்ட்ரி கொடுத்து வந்திருக்காரு ஸோ அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாலாஜி முருகதாஸ் ஒரு சூப்பர் மாடல் எல்லாமே சொல்லியாச்சு பட் கண்டிப்பாக ஒரு மாடல்னால் பயங்கர ஒரு ஃபேம் இருக்கும் நிறைய பொண்ணுங்க அவங்க அவர் பின்னாடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா சிவானி வந்து இருபத்தி நாலுமா சுற்றி 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 வந்துட்ருக்காங்க இப்படி தோல்மலில் கை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும் நடக்கிறாங்க கேட்டால் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக நிஜமாலுமே அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கா அது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு தருணம் இப்போ ரீசெண்டாக வந்து சிவானி கூட பயங்கரமாக அழுந்து ஐயோ ஐயோ நான் வந்து இவ்வளோ நாலு எபிசோடில் வந்து நம்ம எதுவுமே செய்யவே முடியலையே எப்போ பார்த்தாலும் நான் பாலாஜியை சுற்றி சுற்றி வந்த மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுந்தாங்க பட் அழுந்து என்ன பிரயோஜனம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் எவிக்ஷன் அவங்க தான் நினைக்கிறேன் பட் இதெல்லாம் வந்து பிக்பாஸோட ஹவுஸ்குள்ளே நடக்குது ஸோ ஹவுஸுக்கு வெளியில் என்ன நடந்திருக்கு இருட்டு அறையில் முரட்டு குத்து ஸோ இருட்டு அறையில் முரட்டு குத்து அப்படின்றது ஒன்று அந்த பேரே வந்து பயங்கர ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு மூவி அந்த படம் வந்து பயங்கர ஹிட்டா ஹிட் இல்லையா அதை பற்றி வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே இருந்திருக்கு பிகாஸ் கொரோனா பீரியடில் ரிலீஸ் ஆச்சு நிறையா வந்து அதுக்கு கான்ட்ரவர்ஷியல் எதிர்ப்புகள் அந்த படத்துலேயே இருந்தது பட் அந்த எதிர்ப்பெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே கிடையாது அதில் யார் நடிச்சிருக்காங்கன்றதான் முக்கியம் பிக் பாஸ் டூவோட நம்மளோட ஒரு பார்ட்டிசிபென்ட் தான் யாசிகா ஆனந்த் அவர்கள் அதில் நடிச்சிருக்காங்க ஸோ யாசிகா ஆனந்த் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா பாலாஜி முருகதாசன் நீங்களும் பயங்கர ஒரு இணைப்பிரியாத சகோதரர்களாகவும் ஒரு நன் நண்பர்களாகவும் இருந்திருக்கீங்க இப்போ அந்த நட்பு நீடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே நண்பர்கள்லாம் கிடையவே கிடையாது ஒரு காலத்தில் இருந்தோம் இப்போ கிடையாது டூ தௌசண்ட் வந்து விஜய் டிவியோட கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமில் அழகான ஒரு ரெண்டு பேரும் ஜோடியாக ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாங்க அப்போது வந்து இப்போ எப்படி சிவானியோ அப்போ யாசிகா ஆனந்த வந்து நிறையா வந்து கான்ட்ரவர்சி இருந்தது அதுலேயும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கருப்புக்கு கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு பயங்கர பேரா ஜோடியாக ரொம்ப அழகான ஜோடின்னு சொல்லலாம் அந்த நேரத்தில் ரொம்பவே பேர் வாங்கினாங்க நீங்கள் ரெண்டு பேர் பயங்கர வந்து ரொம்ப நட்பு ரீதியாக நிறைய இடங்களில் வந்து போயிருக்கீங்க பழகியிருக்கீங்க அப்படின்றத கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க நட்பு இருந்துச்சு ஆனால் இப்போ கிடையாது பட் அதில் இன்னொரு க்ராஸ் கொஷின் கேட்குறாங்க ஸோ டூ தௌசண்ட் செவன்டீனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கனெக்ஷன்ஸுன்னு விஜய் டிவியோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராமில் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்திருக்கீங்க கருப்பு ட்ரெஸ்ஸு ரெண்டு பேரும் ஆஸ் அ பேராக போட்டு பயங்கரமான ஒரு ஹிட் ஆச்சு நீங்கள் ரெண்டு பேருமே அந்த ஒரு வந்து ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ரீச் அடைஞ்சிருக்கீங்க பட் அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து நீங்கள் யாசிகா ஆனந்த் பர்டிகுலராக நீங்கள் குடிச்சிட்டு போய் வண்டி ஓட்டி ஒருத்தரை இடித்து அதுலேயும் யாருனா ஒரு அப்ராணி அவர் ஒரு டெலிவரி பர்சன் அழகாக அவர் டெலிவரி பண்ண போனவரை வந்து நீங்கள் காரை வச்சு இடித்து பயங்கர ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு கிளாரிஃபிகேஷன்லாம் நீங்கள் கொடுத்து அந்த கிளாரிஃபிகேஷன் வந்து என்னன்னா எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது என்னோட நண்பர் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் அவர் பார்க்க வந்த இடத்துல நான் ரொம்ப ஃபேமஸான ஆளுன்றதுனால என்ன வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஸோ அந்த நண்பர் யார் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் என்னத்துக்கு தெரிஞ்சுருக்கோம் அவர் தான் பாலாஜி முருகதாஸ் ஸோ பாலாஜி முருகதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பயங்கரமாக ஒரு பார்ட்டிக்கு போனோம் செம்ம ஃபன் பண்ணோம் ஃபன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒரே காரில் வரல நான் ஒரு காரில் வந்து பின்னாடியே யாசிகா கார் ஓட்டிகிட்டு என் பின்னாடியே வந்தாங்க ஆக்சிடென்ட் ஆச்சு அவங்க அங்கே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு கதைகள்லாம் சொல்லப்பட்டது ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட்டு அண்டு இப்போ ரீசெண்டாக என்ன கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே ஓகே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க எல்லாருக்கு இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு தளத்தில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு கேட்டதுக்கு தான் இப்போ யூஸ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் பட் நாட் நவ் பட் ஐ ஆம் ஜஸ்ட் ஹாப்பி ஃபார் ஹிம் பிகாஸ் ஐ நோ ஹவு மச் ஈஸ் விஷ் ஃபார் திஸ் டே ஃப்ரம் மெனி இயர்ஸ் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க ஸோ ரொம்ப வருடங்களாக போராடி ஸோ இந்த ஒரு இடத்த வர்றதுக்காக பாலாஜி தவம் இருந்திருக்காரு அந்த இடத்த வந்திருக்காரு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்றத அவங்க இந்த இடத்துல பதிவிட்டிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் இவன் தான் உத்தம் பண்ணுற படம் வந்து அதே பிக் பாஸ் சீசனில் டூவில் மகத் வந்து அவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ மகத்தோட அந்த மூவி இப்போது ஆஸ் என் ஹீரோ அண்ட் ஹீரோயினாக ஒரு கம்பைண்டு பேராக அவங்க நடிக்க இருக்காங்க அண்ட் வாழ்த்துக்கள் ஃபார் தேட் ஸோ ஒன்ஸ் அகைன் மீ விஜே விஜய் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஒன் எஸ் நியூஸ் தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங் தேங்க்யூ லவ் யூ ஆல் பாய்